Hi friends, welcome to IT Port. Like in this session, we have authentication modes in SQL Server. What type is there? How do we apply it? Let's see what we apply. Authentication modes in SQL Server. We have default SQL Server and the engine layout. And the reporting services, analysis services, இதுல login பண்ணும்போது நமக்கு ஒரு login ஒன்னு வேணும். அது வந்து Windows authentication mode ஆகவோ இல்ல SQL Server authentication mode ஆகவோ இருக்கலாம். Windows authentication modeங்கிறது current user அப்படிங்கறத பேஸ் பண்ணி வர்றது. SQL Server authentication modeங்கிறது by default login, SA login. அந்த SQL Server installation அப்பவே நமக்கு in the authentication mode oda options namatta kekum nama ange windows authentication modes mottu kuduttaa adu windows authentication base panni work aayirum illa ange mixed mode um kudukalam adu eppadi connect pandraduna and the SQL server engine right click panni security la in the server authentication modes one is windows authentication mode SQL Server and Windows Authentication இங்க இருக்கிறத பேஸ் பண்ணி வரும் இது நம்ம கனெக்ட் பண்ணும்போது பார்த்தா நமக்கு தெரியும் இந்த சர்வர் நேம் அண்ட் ஆத்தென்டிகேஷன் மோட்ஸ் நான் எதை கொடுக்குறோம் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் மோட் டிஃபால்ட்டா வந்து இந்த கரண்ட் யூசரோட யூசர் நேம் அது அக்செப்ட் பண்ணிக்கும் பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டியதில்லை அது நம்ம டிஃபால்ட்டாவே இந்த ப்ரொஃபைல தான் இருக்குது So, அதை பேஸ் பண்ணி நம்ம எப்பவும் போல ப்ராசஸ் பண்ணிக்கலாம் பேக்கப் ப்ராசஸோ ரீஸ்டோரோ இல்ல புதுசாக டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது டேபிள் கிரியேட் பண்றது எல்லாம் போல எல்லா ப்ராசஸும் நம்ம பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து SQL Server Authentication மோடுங்கிறது அந்த SA லாகின்ங்கிறது டிஃபால்ட்டாவே நமக்கு எடுத்துக்கிறோம் அதோட பாஸ்வேர்டு நம்ம இங்க கொடுக்கணும் இது வந்து SQL Server Authentication மோடை பேஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கிறோம் இதுலயும் ஜென்ரலான எல்லா ப்ராசஸுமே நம்ம பண்ணலாம் Windows Authentication Mode, Windows users support, நம்ம rights set பண்ணிக்கலாம் SQL Server Authentication Mode, நம்ம individual SQL Server instance, நமக்கு வேணுங்கிற users நம்ம create பண்ணிட்டு, அதை base பண்ணி நம்ம rights apply பண்ணிக்கலாம் இது இப்ப நம்ம எனக்கு SQL Server Authentication Mode வேண்டாம் எனக்கு Windows Authentication Mode மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கறத எப்படி assign பண்ணலாம் அப்படின்னா அந்த SQL Server instance right click பண்ணி properties security page la windows authentication mode அப்படிங்கறத மட்டும் நம்ம enable பண்ணிட்டா இது வந்து restart பண்ணா தான் இது இந்த sql server engine restart பண்ணிட்டா தான் இது effect ஆகும் so இத right click பண்ணி restart அதோட reference update ஆகிறதுக்கு refresh பண்றதுக்காக நம்ம இந்த restart process நம்ம பண்றோம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இங்க SQL Server Authentication மோட்ல போனா அக்செப்ட் சோ சிம்பிள் இப்போ நமக்கு திரும்ப அது வேணும் SQL Server Authentication மோட் வேணும் அப்படினா SQL Server and Windows Authentication மோட் இது வந்து மிக்ஸட் மோட் SQL Server and Windows Authentication மோட் இல்ல மிக்ஸட் மோட் சோ அகைன் யூ நீட் டு ரீஸ்டார்ட் திஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப நம்ம இப்போ நம்ம SQL Server Authentication mode இந்த ரெண்டு மெத்தட்ல தான் authentication mode இருக்கு login பேஸ் பண்ணி இதுங்களுக்கு செட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டுங்க பாஸ்வேர்ட் பாலிசிய பேஸ் பண்ணி கிரியேட் பண்ற மாதிரி வரும் நம்ம போய் அந்த SA password மாத்துறதுனால மாத்திக்கலாம் செக்யூரிட்டியில அந்த SA login போய் பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் சேனல் தேங்க்யூ